சொந்தங்களை யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐ பயன்படுத்தின ஒரு நபருக்கு சரியான தகவல் வந்து தராத அலுவலர் கிட்டத்தட்ட 25,000 ரூபா வரைக்கும் அபராதம் வச்சுருக்காங்க நம்ம தகவல் ஆணையம். ஸோ அந்த செய்தி வந்து நம்மளுக்கு ஒரு இனிப்பான செய்தி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மில் பல பேர் வந்து இந்த சட்டத்தை நம்ம பயன்படுத்துகிறோம், ஆனால் சரியான ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் விரக்தியாக இருக்கிற சூழ்நிலையும் உண்டு. பதிலும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, அதே சமயத்தில் எப்படி வந்து பதிலை வந்து மாற்றி நிராகரித்து தட்டி கழிக்கணும் அப்படிங்கிறத தான் நிறைய தகவல் அலுவலர்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிற நிறைய பேருக்கு இந்த காணொலி வந்து ஒரு ஊட்டச்சத்து மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது நம்முடைய காமன் மேன் யூடியூப் சேனல். நான் உங்களுடைய நண்பன் முருகேசன். தகவல் வழங்காத அலுவலருக்கு ₹25,000 அபராதம் விதிப்பு. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் தகவல் வழங்காத அலுவலருக்கு மாநில தகவல் ஆணையம் ₹25,000 அபராதம் விதித்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆறுமுத்தம்பாளையத்தை சேர்ந்தவர் லட்சுமணன். 58 வயது உடையவர் இவர். இவர் ஒரு பணியின் தொழிலாளி. சில ஆவணங்களை கேட்டு பல்லடம் பொது தகவல் அலுவலருக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் 3 மாதங்களாயும் பதில் கிடைக்கவில்லை. இதனால் அதே ஆண்டு மே மாதம் மேல்முறையீட்டு அலுவலருக்கு விண்ணப்பித்தார் லட்சுமணன். அதிலும் அரைகுறையான பதிலே கிடைத்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் 2வது முறையாக மீண்டும் மேல்முறையீடு செய்தார். கொரோனா காரணமாக மேல்முறையீட்டு மனுவின் மீது தொலைபேசி மூலம் விசாரணை நடந்தது. ஓராண்டுக்கு மேலாகியும் விண்ணப்பதாரரின் மனுவுக்கு பதில் கிடைக்காதது உறுதி செய்யப்பட்டது. இது குறித்து மாநில தகவல் ஆணையர் பிரதாப் குமார் அனுப்பிய உத்தரவு விபரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வார காலத்துக்குள்ளே விண்ணப்பதாரர் கேட்ட தகவலை எவ்வித கட்டணமும் இன்றி ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவு தபாலில் அனுப்ப வேண்டும். விண்ணப்பதாரர் அதை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை அட்டையின் நகல் மற்றும் வழங்கப்பட்ட தகவல்களை அறிக்கையாக தயார் செய்து மாநில தகவல் ஆணையருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மனுதாரருக்கு தகவல் வழங்காத பொது தகவல் அலுவலருக்கு, அதாவது வந்து துணை தாசில்தார், டெப்டி தாசில்தார் தான், ஸோ அவருக்கு வந்து ₹25,000 அபராதம் விதிக்கப்படுவதுடன் ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்படும். இந்த மாதிரி வந்து அவரோட பதில் கூறியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஊக்கப்படுத்துகிற செய்தி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியாக ஆர்டிஐயில் பதில் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் முறைப்படி வந்து 30 நாள் கழித்து நீங்கள் என்ன செய்யுங்க, முதல் மேல்முறையீடு போயிருங்க. அதுக்கப்புறமும் சரியாக பதில் கிடைக்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் 45 டேஸ் கழித்து நீங்கள் என்ன செய்யுங்க, 2வது அப்பீல் போயிருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ப்ராப்பராக நம்ம இந்த செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக சரியான தகவல் ஆணையர் வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறவர்களே, நன்றி.